மஹ்ஷர் மைதானத்தில் முஃமின்கள், மஹ்ஷர் மைதானத்தில் பாவிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரம் கொண்டு வருவான். சூரியனின் வெப்பம் ஒரு மைல் தூரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை கொண்டு வருவான். எங்கே? எங்கே? மஹ்ஷருக்கு நரகம் அழைத்து வரப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஃதா பிஜஹன்னம யௌமைதின் லஹா 70,000 زمام مع كل زمام 70,000 ملك يجرونها. நரகம் நாளை மஹ்ஷருக்கு அழைத்து வரப்படும். 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு பாவிகளை சுட்டரிப்பதற்காக, பாவிகளின் மீது தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக நரகம் இழுத்து வரப்படும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்தை குறித்து தான் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், இந்த நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபிகலிமத்தின் தய்யிபா, அழகான வார்த்தைகளை உங்களுக்குள் பேசியாவது அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. சூரியனின் வெப்பம் ஒரு மைல் தூரம், நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளை அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகளில் மூழ்கடித்துக் கொண்டிருப்பான். அது பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி, நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழலளிப்பான். அந்த நிழலை தவிர மஹ்ஷரில் வேறு யாருக்கும் நிழல் கிடையாது. எல்லோரும் நிற்பார்கள். அந்த 7 கூட்டத்தார்களை தவிர எல்லோரும் வெப்பத்தில் நின்று தங்களுடைய வேர்வையால் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அந்த 7 கூட்டத்தார் யார் யார் என்பது உங்களுக்கு தெரியும். கண்ணியத்துக்குரியவர்களில் அதீம், மகத்தான நாள் அது. நபிமார்கள் அஞ்சிய நாள் அது. அல்லாஹ்வுடைய நேசர்கள் அஞ்சிய நாள் அது. சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்த நாள் அது. இந்த நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. ஏன்? யௌம யகூமுன்னாசு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மனிதர்கள் நிற்கக்கூடிய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான், எந்த சப்தமும் அங்கே எழ முடியாது, எந்த அரசரும் கூச்சலிட முடியாது, எந்த பதவியை காட்டியும் முன்னேற முடியாது. எல்லோருடைய சப்தங்களும் தாழ்ந்திருக்கும் ரஹ்மானுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சப்தத்தை தவிர மஹ்ஷரில் வேறு எந்த கூச்சலும் இருக்காது. ரப்பி ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமர் ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு கிதாபா يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون لا يتكلمون ஒருவர் அங்கே பேச முடியாது. அல்லாஹ் அனுமதி அளித்தால் தான் நாம் பேசுவதற்கு சக்தி பெறும் மஹ்ஷரில். எல்லா நபிமார்களும் அங்கே நிற்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் எல்லா நபிமார்களையும் ஓடி ஓடி தேடி பார்ப்பார்கள். எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹு வலம் யக்தப் பஅதஹு மிஸ்லஹு. ஆதம் சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், மூசா சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், ஈசா சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் ஒரே வார்த்தையை சொல்லுவார்கள், என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. எல்லோரும் சொல்லுவார்கள், நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அவர்களும் சொல்லுவார்கள், என் நிலைமை
என் நிலைமை, என் நிலைமை. நபிமார்களே தங்களுடைய நிலைமையை நினைத்து அந்த நாளில் கவலைப்படும் போது, பாவங்களையும் குற்றங்களையும் சுமந்து வாழக்கூடிய எம்முடைய நிலைமை அந்த நாளில் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மஹ்ஷரில் எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டியதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும். மலக்குகள் படைசூழ வானத்தின் மேகங்களை பிளந்து இறங்கிக் கொண்டிருப்பார்கள். மஹ்ஷரில் நிற்கக்கூடிய தொகையை விட 2 மடங்கு மலக்குகள் அந்த மஹ்ஷரை சூழ்ந்து கொள்வார்கள். யௌம தஷக்கக்கு, யௌம தஷக்கக்கு ஸமாஉ பில் ஹமாம் வ நுஸ்ஸிலல் மலாயிக்கது தன்ஸீலா. الملك يومئذ الحق للرحمن وكان يوما على الكافرين عسيرا. மலக்குகள் படைசூல இறங்குவார்கள். ஏன் மலக்குகள் வருகிறார்கள்? அவர்களை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கேட்பார்கள், அஃபீக்கும் ரப்புனா, அஃபீக்கும் ரப்புனா, எங்களுடைய இறைவன் உங்களிடத்திலே இருக்கிறானா? அவர்கள் சொல்லுவார்கள், லா வஹுவாத், அல்லாஹ் வருவான். அவனுடைய கண்ணியத்தோடு, அவனுக்கு இருக்கக்கூடிய முழுமையோடு எப்படி வருவான் எமக்கு தெரியாது. எப்படி, அது ஏன், எப்படிப்பட்ட முறையில், எதையும் நாம் ஒப்பிட முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்க மாட்டோம், ஒப்பிட மாட்டோம், விமர்சிக்க மாட்டோம். அல்லாஹ் வருவான். வஜா ரப்புக், வருவான். அவருடைய கண்ணியத்தோடு மலக்குகளுடைய படைசூல எப்படி இருக்கும் அந்த நிலைமை, எப்படி இருக்கும் அந்த நிலைமை? அவன் நாடிய இடத்தில் அவனுடைய அரசு அமைக்கப்படும். அதற்கு பிறகு அழைக்கப்படும், யா மஹ்ஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களே, ஜின்களே, இதுவரை நீங்கள் செய்ததை, உங்களை படைத்ததில் இருந்து இது நாள் வரை ரப்பு பார்த்தான், செவிமடுத்தான். இப்போது எல்லோரும் மௌனமாகுங்கள். உங்களிடத்திலே உங்களுடைய அமல்கள் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதை நீங்கள் படியுங்கள். யார் அதில் நன்மையை பார்க்கிறாரோ அவர் அல்லாஹுவை புகழலாம். யார் தீமையை பார்க்கிறாரோ அது அவருக்கே இழிவு, அது அவரே அவர் சாடிக்கொள்ளட்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் அந்த நிலையில் என்ன ஆகும் என்று, وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك اقرا كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த 7 புத்தகமாக அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். அவனை பார்த்து சொல்லப்படும், ஒவ்வொருவருக்கும் கட்டளை கொடுக்கப்படும், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார், உன் புத்தகத்தை நீ படி, நீ செய்த பாவம் படி. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். எம்முடைய நன்மை தீமைகள் எழுதப்பட்ட அந்த புத்தகம் இப்போது எமக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் படித்து பாருங்கள் என்று கொடுக்கப்பட்டால் எம்மில் யாரும் படிக்க முடியாது. தந்தைக்கு படித்து காட்ட முடியுமா, என் தந்தையே நான் வாழ்நாளில் செய்த அமல்கள் இது, படிக்க முடியுமா? மனைவிக்கு படித்து காட்ட முடியுமா? அங்கே ரப்புக்கு முன்னால் படித்து காட்ட வேண்டும். படியுங்கள் உங்களுடைய அமல்களை. முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே கொடுக்கக்கூடிய கூலி, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஉமு குரஉ கிதாபியஹ். யாருடைய புத்தகம் அந்த நேரத்தில் வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ அவன் உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான், இதோ என் புத்தகம், படித்து பாருங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த தௌஹீதின் கூலி இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த தொழுகையின் கூலி இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த உண்மையின் கூலி இது, படித்து பாருங்கள். என்ன செய்தேன் தெரியுமா? இந்த நாளில் என் ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதை பயந்து நான் வாழ்ந்தேன், படித்து பாருங்கள் என்று சொல்லுவான்.
ஆனால் பாவிகள் அல்லாஹ் கூறுகிறான் வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி யாருடைய புத்தகம் வலதுகரத்திலே கொடுக்கப்படுமோ ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபி இறைவா என் நாசமே இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே வராதஹரே பின்னால் மறைத்துக் கொள்ளுவான் யாரும் படித்து விடக் கூடாது என்று பின்னால் வைத்துக் கொள்ளுவான் யாரும் என் புத்தகத்தை படித்து விடக் கூடாது என்று கண்ணியத்துக்குரியவர்களே பாவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படிக்குமாறு கூறுவான் புத்தகத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பை முதலாவதாக எழுதுவான் தராசுகள் நிறுத்தப்படும் நன்மையின் தீமைகளுடைய அமல்கள் நிறுத்தப்படும் யார் நன்மையில் முந்தினார்களோ அவர்களுடைய தராசின் எடை கடக்கும் அவர்கள் வெற்றியடைவார்கள் யாருடைய தராசின் எடை தோற்று விடுகிறதோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக மாறிவிடுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய தண்டனைகளில் இருந்து எம்மை தூய்மைப்படுத்துவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உரையின் மூலம் என்னுடைய வாழ்வில் மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வணக்க வழிபாடுகளிலும் நன்மைகளிலும் விரைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்